இன்றைக்கி வெனஸ்டே மார்னிங். நேற்று நைட்டு சுட்டு சப்பாத்தி வந்து மிச்சம் இருந்துச்சு, அது எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னா அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு சப்பாத்தியை ரோல் பண்ணி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு ஆனியன், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு பேனை வச்சு அதில் சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, பச்சை மிளகாய் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது கூட நம்ம வந்து முட்டைக்கோஸ், கேரட், கொடை மிளகாய் இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா, சால்ட்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுறேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியும் போட்டு ஃப்ரை பண்றேன். எக்ஸ்ட்ரா பாதி வேணும்னா நம்ம வந்து இதுல எக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு எக் போடாம தான் பண்ணியிருக்கேன். பச்சை வயசெல்லாம் போயிருச்சு, அவ்வளவுதான். நம்மளோட சப்பாத்தி நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிருச்சு. அம்மா வீட்டுல சப்பாத்தி மிச்சம் இருந்துச்சுன்னா இப்படிதான் வந்து பண்ணுவாங்க. நீங்க சப்பாத்தி மிச்சம் இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல கீழே தூக்கி போட்டுருவீங்களானு கமெண்ட் பண்ணுங்க.